அதனால எல்லோரும் நாய்கறி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவான்.
அதற்கு பின்னர் பல ஆண்டுகள் கழித்து இரண்டாவது மூணாவது வெளியீடு போட்டாங்க. அதுல பக்கத்தில் மாறலாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி
நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் கேட்டுக்காத தகவல்களை எல்லாம் உங்களுக்கு சொல்வார்கள். நம்ம முன்னோர்கள் யாராவது சொல்லி தந்திருக்காங்களா? ரசூலுல்லாஹி தொழுகை நினைக்காதே அப்படி நினைச்சா என்ன பொருளை எப்படி நினைக்கிறது கேட்டது யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்ப உங்களுடைய முன்னோர்கள் நல்லவர்கள் சொல்லாத புதிய புதிய தகவல்கள் எல்லாம் சொல்வார்கள் நீ சொல்ற தமிழமா இருந்தார இல்லாமல் பொய்யாகும். அப்படிப்பட்ட கூட்டத்தோடு நீங்கள் சேராது நான் உங்களை எச்சரிக்கிறேன். நினைக்கிறீங்களோ அவங்க நானும் என்னுடைய சாபாவை சாபாவை
நபி அவர்களை ஈமான் கொண்டு
அவங்கள நீங்க மரியாதை செலுத்தணும்
வெளி தோற்றத்திற்கு எல்லோரும் ஆழ்வார் தெரிவாங்க, ஆனா எல்லோரையும் ஆழ்வு நம்ப கூடாது. மார்க்கெட்ல இருக்கிற நெய்யெல்லாம் நெய்யா, நிறைய நெய் நெய் கிடையாது, அது வந்து போய் என்ன கலப்படம் பால் எல்லா பாலும் ஒரு பொடியா பாலா தண்ணிய ஊத்தி எத்தனை பேர் கலப்படம் பண்ணா நகை வாங்க போறோம் கல்ல வச்சு வருஷமா இல்லையா? துபாக்கோ நகையும் ஒரிஜினல் நகை நகமாக தான் தெரியுது. ஒரிஜினல் நெய் எது, ஒரிஜினல் பால் எது, ஒரிஜினல் நகை எது நம்ம தெரியணும். அந்த மாதிரி ஏதோ மார்க்க பிரச்சாரம் பெற்றோம்னா ஆழமாக விட முடியாது. திப்பா தாடி தொட்டி போட்டோம்னா ஆழமாக விட முடியாது. அக்கீத அவங்க ஸ்டாண்டா இருக்கணும், முன்வச்சக்காக பின் வைக்க கூடாது. அவங்கதான் ஆழம், அந்த ஆழத்தோடு தான் நீங்க இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தலைவர்கள் நன்மை எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கின்றன என்று நம்ப வேண்டும். ஆறாவது ஒரு மாதிரி மாற்றம் மோசம் மோத்திற்கு பிறகு கபர் செய்வதில் அல்லாஹ் தாலா உயிர் கொடுத்து எழுப்புவான். மற்ற மற்ற உணர்ச்சிகள் மாதா குருடைய ஆதரவில் மாமா சங்கதாக இந்த மாமா பத்தி நீ என்னவா சொல்ற அப்படின்னு கேட்பாங்க. மூணே மூணு பேர் தான் கபர்ல ஏழு பேர் சொல்லா பிரிந்து போயிட்டாங்க, பதினைஞ்சு பிரிந்து போயிட்டாங்க. ஒரே நேரத்தில் உலகம்
வசத்த
இப்னு அப்துல் வஹாப் என்பவன் நஜீர்ல பிறந்தான். பசுமேலாய் சகோதரர்களை முன்னாடி இருந்த ஜலாசை அங்கிருந்து குழப்பங்கள் ஏற்படும் தண்டரோடு பெற்றனா அங்கிருந்து பூகம்பங்கள் குழப்பங்கள் ஏற்படும் என்று சொன்னார்கள். அந்த நஜீர பிறந்தவன் தான் இப்னு அப்துல் வஹாப். அந்த நஜீர பேரை பார்த்துதான் இன்னைக்கு சவுதி அரேபியா ரியாத்தில் வச்சிருக்கு. அது தெரியக்கூடாத இருக்கிறார். இந்த ரியாத்தில் பிறந்தவன் தான் யாரு? முகமது பின் அப்துல் வஹாப். ரியாத் என்ன? பெருமான இந்தியா
மக்கள் வெயில நினைக்க காயக்கூடாது, மழையில நினைக்கக்கூடாது. அவங்க நிலத்தை இருக்கிறதுக்காக நீங்க உள்ளே உட்கார்ந்து
கொண்டிருக்கிறாங்க. இதுலயும் அந்த சம்பவம் நடக்கிறது உடையாறு கண்டமாக ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் பேர் எனக்கு நடந்து போச்சு. அவளுக்கு சுமார் 20-30 மீட்டர் அப்பாவுல அவங்க படுத்து 460 வருஷம் ஆச்சு. இவர் அங்கே முறை என்பது சாவடி தெரியுது. சரியான அந்த ஊருக்கு போய் எந்த தெருவு பேர் தெரியுது, எந்த வீட்டு டோர் நம்பர் தெரியுது. அந்த வீட்டை இவன் திண்ணில தூங்குறானா, ஆள தூங்குறானா, ரோட்ல தூங்குறானா, கட்டில தூங்குறானா, கீழே தூங்குறானா பார்த்து ஆள் அடையாளம் தெரியுது அவங்களுக்கு. இவன் கட்டையனா மெட்டையனா, கருப்பா செகப்பா, சரியா அடையாளம் கண்டு சாட்டையை வச்சு போடு போடு போனாங்கன்னா இந்த அவுளியா பெருமக்களுக்கு இவ்வளவு எதிர்வாய் இருக்குது. அவரமே மாற்றாயத்திலே எழுபது எழுப்பு நயம் இருக்குதுன்னா நசூலிலாய் செல்ல அவர்களுக்கு எழுபது எழுப்பு நயம் இருக்கும். கிராம பாத்தீங்க இறக்கணும் அபாரம் அல்ல அபராணம் சொல்றாங்க. ஓ மனிதர்கள் இவங்க கூட இருக்கிற கிராம பாத்தீங்க எவ்வளவு இருக்கு தெரியுமா? நீங்க இப்ப செய்யற வேலையும் அவங்க அறிகிறார்கள். நாளைக்கு நீங்க செய்யக்கூடிய அடுத்த மாதம் அடுத்த ஆண்டு செய்யக்கூடிய வேலையும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா என்பது முதலாவே புத்தகம் ரெண்டு நிகழ்காலம் எதிர்காலம் என்ன வைத்தியக்காரர்கள் உயர்மட்டமான அந்த மாபெரும் தலைவருடைய அறிவை இப்படி கீழத்துக்கு போட்டா எப்படி அவர் தீர்மானம் எடுக்க முடியும்? அதனால தான் அசுரவழித்தன்மை அந்த காலத்தில் காரணம் உருவாகும் தான். இந்தியாவில் உள்ள பல மக்கள் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், பல மக்கள் அவர் காரணம் உருவாக்கும் போது அந்த காலத்தில் வாழ்ந்த சத்திய நேரில் மாபெரும் சிங்கம் அதுல வீரன் போடாமல் என்று சொல்வார்கள். அவருடைய பேர் அப்துல் ஹரீம் சித்தி. முழு பேர் போனானா அவர்களுக்கு
செயலத்தின் கோபம் எசுக்குணம் பயன்படுத்தி சொன்னான், பலா உதாரிசோ பலா முகாக்கியோ பலா உஷாரியோ பலா சொன்னாங்க. என்னை அல்லாஹ்வுத்தாலா மிக சிறந்தவனாக தேர்ந்தெடுத்தான், என்னுடைய சகாபாபர்களையும் என்னுடைய சம்பந்திகளையும் சிறந்தவர்களாகவே அல்லாஹ்வுத்தாலா எனக்கு கொடுத்திருக்கிறான். மிக்க விரைவில் ஒரு கூட்டம் வரும், என்னுடைய சகாதிகளையும் என்னுடைய சம்பந்திகளையும் அதாவது என்னுடைய உறவினர்களையும் சுற்றுவார்கள், குறை காணுவார்கள். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் சந்தித்தால் அவர்கள் உட்காராதீர்கள், அவர்கள் சேர்ந்து சாப்பிடாதீர்கள், அவர்கள் தண்ணி குடிக்காதீங்க, அவங்க குடும்பத்தில் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். சகாபாக்களை குறை சொல்றவன் கூடயே நம்ம உறவு வச்சுக்கிட கூடாது. அதையெல்லாம் தாண்டி ஆட்டக்கடுத்து மாற்றக்கடுத்து மனதில் கழிக்கிறவன் ரசூலுல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறவன், மூசா நபியின் கையில் இருக்கிறவன் கூட எல்லாம் எப்படிங்க நாம சேர முடியும்? இதெல்லாம் தெரிஞ்சு போய் சேர்ந்தா என்ன ஆகும் தெரியுமா? எல்லா பல இறைவன்